விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் 10 இடங்களில் நூலகங்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. விஜய் அரசியலுக்கு வரப்போறாருன்னு பேசக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான முன்னெடுப்பு எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு. இதை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் கொண்டு போக போகுது, இதில் இன்னும் அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இதன் மூலமாக அரசியலில் விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி சுமார் 12-13 வருஷம் இருக்கும். அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவங்க சில முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய நடிகர் பணத்தை கொடுத்து அதை செலவு பண்ணுறது வேற, ரசிகர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய உழைப்பில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் காசில் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பது ரொம்ப தேவையானது. ரசிகர்கள் அதை செய்வதும் பாராட்ட வேண்டியது. செய்கிறத ரொம்ப தெளிவாக செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கும். இப்ப நூலகம் திறந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுக்கு முன்னாடி அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. விஜய் விருந்தகம்னு சொல்லி இலவச உணவு காலை மாலை இருவேளை பல இடங்களில் கொடுக்குறாங்க. விழியகம்னு சொல்லி ஐ டொனேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. குருதியகம்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிளட் டொனேஷன் பண்றதுக்கான ஒரு ஆப்பை உருவாக்கி யாருக்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுதோ அவங்களுக்கு பிளட் டொனேட் பண்றது, இந்த மாதிரியான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் விஜய் பயிலகம்னு தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு ஒரு டியூஷன் சென்டர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினரால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக தான் நூலகம் திறந்திருக்காங்க. நூலகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், பலரும் சொல்கிறது தான், மேடைகளில் பல தலைவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படும்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாகணும்னா லைப்ரரிஸ் ரொம்ப முக்கியமானது. விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகர் அவருடைய ரசிகர்கள் மூலமாக செய்ய தொடங்கியிருப்பது பாராட்ட வேண்டிய ஒன்று. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு பாராட்டு விழாவை விஜய் நடத்தியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கல்வியினுடைய முக்கியத்துவம் பத்தி பேசியிருப்பாரு. அதுல பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்ற தலைவர்களை நீங்க படிக்கணும், உங்களுடைய பாட புத்தகங்களோடு நிறுத்தாம இது போன்ற தலைவர்களையும் நீங்க படிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அவரும் இப்ப புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் அந்த பேச்சில் சொல்லியிருப்பாரு. அது மாணவர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெறக்கூடிய ஒன்று. விஜய் சொன்னதும் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணாலும் உண்மையிலேயே அவர் என்ன நினைச்சு அதை பேசினாரோ அதுக்கான வெற்றின்னு சொன்னா அதுவாக தான் இருக்க முடியும். விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சில நேரங்களில் தவறான கருத்துக்களை போடுறாங்க, ரசிகர் சண்டையில் ஈடுபடுறாங்க, கெட்ட வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும்போது அவங்கள படிங்கன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். யாரை படிக்கணும்னு சொன்னது அதை விட சூப்பரான விஷயம். படிங்கன்னு சொல்லி நிறுத்தாம ஒவ்வொரு இடத்துலையும் லைப்ரரிஸை செட் பண்ணி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும் பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். தமிழ்நாட்டில் லைப்ரரிக்கு பஞ்சமே கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது அதிகமான நூலகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு ஒரு பிரம்மாண்டமான நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்தா எவ்வளவு முக்கியமான இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அங்கே போகும்போது எந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். அதே போல மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அதுவும் பிரம்மாண்டமான முறையில். இப்படியெல்லாம் கூட லைப்ரரிஸை செட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரானது தான். ஒருவேளை இப்போ அடுத்ததாக விஜய் படம் வருது அப்படின்னா ரசிகர்கள் இதையெல்லாம் பண்ணுறாங்க, இலவச உணவு கொடுக்குறாங்க, கண்தானம் பண்ணுறாங்க, ரத்த தானம் பண்ணுறாங்க, கல்வி உதவி தொகை பண்ணுறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ இல்லை பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறதையோ நிறுத்திட்டு அந்த காசுலையும் ஒரு புக்ஸ் வாங்கி அந்த லைப்ரரியில் வைக்கலாம். இல்லை அந்த லைப்ரரியில் தான் வைக்க முடியல, வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய லைப்ரரிக்கு டொனேட் பண்ணலாம். இப்படி எத்தனையோ வழிகள் இருக்குது. அவங்க செலவு பண்ணணும்னு நினைக்கிற பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணாங்கன்னா ரசிகர்களாக அது அவங்களுக்கும் பெருமை, விஜய்க்கும் அது பெருமை. விஜய் லியோ வெற்றி விழாவில் பேசும்போது சொல்லியிருப்பார், எதிர்காலத்தில் எங்கேயாவது ஒரு நல்லது நடந்தால் அது நம்ம பயன்தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாரும் நல்லது பண்ணணும்னு அவர் ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். அந்த மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு இது பெருமை தேடி தரக்கூடிய ஒன்றா இருக்கும். விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய பணத்திலிருந்து அவங்களுடைய உழைப்பிலிருந்து இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் பாராட்டக்கூடியதுனாலும் விஜய் என்னென்ன பண்ணணும், அவர் புக்கு படிக்கிறேன்னு சொன்னார், இந்த புக்கை படிங்கன்னு சொன்னார், இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இன்னும் பெட்டராக அடுத்ததாக ஒரு ஸ்டெப் போகணும் அப்படின்னா எப்போதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஏதாவது ஒரு புக்கை பற்றி அவர் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்லையோ இல்லை பொதுத்தலங்களில் அவர் எங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மென்ஷன் பண்ணார் சொன்னார்னு சொன்னால் ரசிகர்கள் அதை கண்டிப்பாக வாங்கி படிப்பாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களை சில ஆயிரம் பேர் அதை ஃபாலோ பண்ணால் கூட அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நல்ல தலைவர்களும் நல்ல தலைமைகளும் கிடைப்பாங்க, சொசைட்டிக்கும் நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. இதை விஜய் பண்ணணும். இல்லை இப்போ மதுரை போன்ற பகுதிகளுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு விசிட் பண்ணலாம், மதுரையில் இருக்கக்கூடிய லைப்ரரியை விசிட் பண்ணலாம். இப்போ சென்னையிலேயே அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது, அங்கே அவர் விசிட் பண்ணலாம். இப்போ அவர் விசிட் பண்ணும்போது அது ஒரு நியூஸாக மாறுச்சு அப்படின்னா
இங்கே இப்படி ஒரு லைப்ரரி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு அது போய் சேரும். விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் செய்தியாக மாறும். அப்படி அவர் அந்த இடத்துக்கு போனார்னா அது பெரிய விஷயமாக மாறுங்கிறதுனால விஜய் இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க லைப்ரரி தொடங்கிறது அப்படிங்கிற இந்த எண்ணம் எந்த ஒரு நடிகருக்கும் வராது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருந்திருக்கு, ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றியிருக்காங்க. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரத்த தான முகாம் நடத்துவாங்க, தேவையான விஷயம்தான். இல்லைனா ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுப்பாங்க. ஆனால் லைப்ரரி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே லைப்ரரி திறந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது விஜயாகத்தான் இருக்கும். இவரை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த நடிகர்களும் இதை பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். அடுத்ததா அவங்களுடைய இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும்போது காமனாக ஒரு விஷயத்த நான் கவனித்தேன். எல்லாமே வந்து 234 தொகுதி அப்படிங்கிறத அவங்க மையப்படுத்தி பண்ணுறாங்க. அது விருந்தகமாக இருக்கட்டும், விழியகமாக இருக்கட்டும், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், பயிலகம், இது எல்லாத்தையுமே அவங்க 234 அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மையப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது நோக்கம் புரியுது அவங்களுக்கு, எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியல் திட்டங்களுக்காக அப்படி செயல்படுறாங்க அப்படின்னாலும் அதை இப்படி செய்வதை விட தமிழ்நாட்டின் எல்லா ஊராட்சிகளிலும் எல்லா கிராமங்களிலும் சுமார் 12,500 மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி ஒவ்வொரு ஊராட்சிகளையும் இவர்கள் சென்று சேரும்போது உண்மையிலேயே விளிம்பு நிலை மக்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். விஜய் மக்கள் இயக்கத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட தொகுதிக்கு ஒன்று அப்படின்னு செய்யும் போது இதில் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு பண்ணும்போது ஒரு தொகுதியில் ஒன்றுனா ஈஸியாக பண்ணிடலாம், பட் ஊராட்சிக்கு ஒன்று ஒரு கிராமத்துக்கு ஒன்றுனா அது சிரமங்கள் இருக்க தான் செய்யும். அதை எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலையும் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய கொடிக்கம்பங்களை நட்டு அந்த மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றி நாளைக்கு மக்களை சந்திப்பதை விட மக்களுக்கு மற்ற கட்சிகளில் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்கோம்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு லைப்ரரியோ இல்லை மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதோ ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் மக்கள்கிட்டையும் வரும். இவங்க என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்களே, அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் கொடிக்கம்பம் தான் நட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கொடிக்கம்பத்தில் கவனம் செலுத்தாமல் லைப்ரரி மாதிரியான மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பார்க்கலாம் அடுத்தடுத்து விஜய் மக்கள் இயக்கம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு.